என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய காலை தேவன் புதிய கிருபையையும் புதிய இரக்கத்தையும் தருவது மட்டுமல்லாமல் தன்னுடைய சமூகத்தையும் உங்களுக்கு தந்து இந்த நாளெல்லாம் உங்களுக்கு முன் செல்லுவார், உங்களை நடத்துவார். உலகத்தில் மனிதர்கள் தங்கள் வாழ்வின் நெருக்கமான நேரத்தில் பிறரிடத்தில் கடன் கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது என்ன சொல்வார்கள்? குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்து விடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி கடன் வாங்குவார்கள். சிலர் வங்கிகளில் வாங்குகிறார்கள், சிலர் மனிதர்களிடத்தில் வாங்குகிறார்கள், ஏதோ ஒரு காலகட்டத்தில் திருப்பி கொடுத்து விடுகிறார்கள். திருப்பி கொடுக்க முடியாத போது என்ன செய்வார்கள்? அதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனை. கடன் பழு அதிகமாகிறதுனாலே சிலர் இன்னொரு இடத்தில் பணத்தை கடன் வாங்குகிறார்கள், அந்த வட்டியும் அடைக்க முடியாமல் திணறுகிறார்கள், கடைசியில் பெரிய கடனாளிகளாய் மாறிவிடுகிறார்கள். ஆண்டவர் மிக அன்புள்ளவர். ஒரு அருமையான ஒரு ஓமையை சொல்லி அந்த ஓமையிலே ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற ஒரு சத்தியத்தை தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். மத்தேயு 18:26-27 வசனங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இந்த வார்த்தை ஆண்டவர் கூறின ஒரு ஓமையில் உள்ள ஒரு வார்த்தை. ஒருவன் கடன் வாங்கினான், செலுத்த நிர்வாகம் இல்லாத பொழுது அவன் சிறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை. ஆனால் தன் எஜமான இடத்தில் போய் நான் எப்படியாவது கொடுத்து தீர்த்து விடுகிறேன் என்று சொல்கிறான். எப்படி கொடுப்பான் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்று நான் எப்படியாவது கொடுத்து தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த எஜமான் அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய கண்களில் அவனுக்கு இரக்கம் பிறக்கிறது. இவன் எப்படி இதை கொடுத்து தீர்க்க முடியும்? இவனால் இது முடியவே முடியாது, எனக்கு தெரியும், இவனால் இதை கொடுக்க முடியாது என்று சொல்லி அவனை விடுதலையும் செய்தானாம், கடனையும் மன்னித்தானாம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் கூட இந்த ரெண்டு காரியங்களை உங்களுக்கு செய்கிறார். என்ன செய்கிறார்? பாவம் என்பது ஒரு கடன். இந்த உலகத்தில் பிசாசானவன் எல்லார் மேலும் பாவத்தின் கடனை சுமத்தி விட்டான். அதே போல் வியாதி என்பது ஒரு கடன், சாபம் என்பது ஒரு கடன். அதை நம்மாலே நாம் தீர்த்து கொள்ள முடியாததினால் இரட்சகர் இயேசுவை பிதா உலகத்திற்கு அனுப்பி அந்த கடனை மன்னிக்கவும் செய்தார், நம்மை விடுதலையும் செய்தார். இந்த எஜமானை பாருங்கள், அவன் மேல் மனது உருகி அவனுக்கு கடனையும் மன்னித்தானாம், அவனை விடுதலையும் செய்தானாம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு எதிலே நீங்கள் பாரத்தோடு இருக்கிறீர்கள், எதிலே சிறைப்பட்டிருக்கிறீர்கள், எதிலே கடன்பட்டிருக்கிறீர்கள், இந்த ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய எல்லா கடன்கள், எல்லா பாரங்கள், எல்லா சாபங்களையும் எனக்கு மன்னிப்பது மட்டுமல்லாமல் என்னை விடுதலை செய்யும், என் குடும்பத்தை விடுதலை செய்யும் என்று கேட்கும் பொழுது கடனையும் மன்னிப்பார், உங்களை விடுதலை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் பட்ட எல்லா கடன்களையும் மன்னிக்க உம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பி கொடுத்து ரத்தம் சிந்த வைத்து உம்முடைய பிள்ளைகளின் பாவக்கடன்கள், சாபக்கடன்கள், வியாதிகள் கடன்கள் எல்லாவற்றையும் மன்னித்தீரே, உமக்கு நன்றி. கடனை மன்னித்தது மட்டுமல்லாமல் விடுதலையும் செய்தீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி. நீர் தந்த அந்த மன்னிப்பும் நீர் தந்த அந்த விடுதலையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படட்டும். இன்றைக்கு யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூக்குரல் இடுகிறார்களோ அவர்கள் எல்லாருடைய கடன்களை மன்னித்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. மனம் இறங்கின அந்த எஜமானை போல நீரும் மனம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் உம்முடைய ஜனங்கள் விசுவாசத்தோடு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவர் உங்கள் கடன்களையும் மன்னித்து விட்டார், உங்களை விடுதலையும் செய்து விட்டார். விசுவாசியுங்கள், இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாய் வாழுங்கள். காட் பிளஸ் யூ.